தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் மேலும் செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழன் நியூஸ் டாட் காம் வலைதளத்தினை பயன்படுத்தவும் பிக்பாஸ் போட்டியின் இறுதி நிகழ்ச்சியில் யார் ஜெயிப்பார் என தற்பொழுது கணிக்கப்பட்டு உள்ளது தமிழ் மக்களிடம் மிகுந்த வரவேற்பினை பெற்ற நிகழ்ச்சியாக விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியானது இருந்து வருகின்றது விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியானது இருந்து வருகின்றது இந்த நிகழ்ச்சியின் மூன்று சீசன்களும் கடந்த ஆண்டுகளில் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தன ரசிகர்களும் தங்களுடைய பலத்த ஆதரவினை வழங்கி வந்தனர் இந்த மூன்று சீசன்களையும் உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசனே தொகுத்து வழங்கி வந்தார் இந்த மூன்று சீசன்களின் காரணமாக விஜய் டிவியின் டிஆர்பியானது எக்கு தப்பாக எகிறியது இந்த சூழலில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பிக்பாஸ் சீசன் ஃபோர் நிகழ்ச்சியானது கடந்த ஆண்டு துவங்கியது இதனையும் உலக நாயகன் கமல்ஹாசனே தொகுத்து வழங்கி வருகின்றார் இதில் பல விஜய் டிவி பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இந்த சீசனுக்கு மட்டும் பெரிய அளவில் ரசிகர்கள் வரவேற்பு இல்லை என்பது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இருப்பினும் பாலாஜிக்கும் நடிகர் ஆரிக்கும் இடையில் ஏற்பட்ட உரசல் காரணமாக மீண்டும் டிஆர்பியானது இந்த சீசனில் கடைசியில் எகிர துவங்கியது பாலாஜியினை காட்டிலும் தான் தமிழக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்து வருகின்றது இந்த சீசனின் இறுதி நிகழ்ச்சியானது தற்பொழுது துவங்கி உள்ளது இதில் ஆரிதான் வெல்வார் என பலரும் கணித்து வருகின்றனர் ஆனால் பாலாஜி தான் வெல்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன எவ்வாறென்றால் எப்பொழுதும் நாம் கணிப்பதற்கு மாறாகவே விஜய் டிவியில் நடைபெற்று வருகின்ற பிக்பாஸ் போட்டியின் முடிவுகள் இருந்து உள்ளன முதல் சீசனில் சினேகன் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் வெல்லவில்லை இரண்டாவது சீசனில் ரித்விகாவும் மூன்றாவது சீசனில் முகீனும் வெற்றி பெற்றனர் அதே போல்தான் அனைத்து சீசன்களுமே அதனை வைத்து பார்க்கும் பொழுது இந்த சீசனில் ஆரிக்கு பதில் பாலாஜியை வெல்வார் என தெரிகின்றது இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பிளை பிரஸ் செய்யவும் நன்றி